பஞ்சத்தை உள்ளது. எல்லாம் அல்ல இறைவன் திருவருளை நினைந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற திருக்கூட்ட மரபினரிடம் திருவடிகள் வணங்கி இந்த அவையிலே அப்பெருமக்கள் நமக்கு அருளை செய்திருக்கின்ற அந்த பொது நெறியை உயிர் நெறியை கலந்து ஆய்ந்து கொள்வதற்கு கருத்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு கலத்தனை நீங்கள் அமைப்பு கொடுத்து அதனை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் அறிஞர் ஐயா அண்ணாத்துறையார் அவர்கள் அவரை போன்றவர்களை சரியாக உணர்வது மக்கள் நடுவே எத்தகைய கருத்துக்களை எத்தகைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே ஒரு தெளிவு உடையவராக நாம் பிறந்த தமிழ் மரபுக்கு ஒரு முழு பயனுள்ள மாந்தராக விளங்குகின்ற பெருமைக்குரிய அவரை போல கையிலே செல்வம் என்று ஒன்று வந்தால் செல்வம் என்றாலே அது ஒரு உயர் தமிழ்ல சொல்லணும்னா தன்னை உயர்த்தி கொள்கிறது யாம் என்று சொல்வது போல செல்வம் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பொருள் சென்று விடுவேன் என்பது பொருள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள். ஆக அது இருக்கும் போதே அதை கொண்டு நிலையில்லாத செல்வம் ஆனால் அதை கொண்டு நிலையானவற்றை செய்துவிட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வார். அந்த அடிப்படையிலே தமக்கு தம்முடைய அரிய பெரிய உழைப்பினாலே அறிவினாலே ஆற்றலினாலே அவர் பெற்ற ஒரு செல்வ நலன்களை தமக்கென்றும் தம் குடும்பத்திற்கென்றும் தமக்கு உற்றவருக்கு மட்டும் என்றும் என்று எண்ணாமல் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் மற்றுள்ள உலக மக்கள் நலம் என்று கருதப்பட வேண்டிய துறைகள் பலவற்றுக்கும் இனமொழி கடந்தும் கூட தன்னுடைய பணிகளை அருமைப்பட செய்து வருகின்ற பெருமைக்குரிய ஜெகன்மோகன் அவர்களை போல இந்த அவையிலே ஒவ்வொரு துறையிலும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழர் தமிழ் என்ற அந்த எல்லையை தாண்டி உலக மாந்தர்கள் அவர்கள் எந்த இனத்தவராக இருந்தாலும் அவர்கள் நம்மை போன்ற அவர்கள் நலம் அவர்களுடைய நலமின்மை என்பதெல்லாம் நாம் கண்டிருக்கின்றோம். ஆக எந்த வகையில உங்களுக்கு ஆற்றல் இருக்குமோ எந்த வகையில உங்களால் எதுவும் செய்ய முடியுமோ அது போன்ற பணிகளை செய்பவர்களாக துறைதோறும் ஆற்றல் படைத்திருக்கிறார்கள். இங்கு பலர் வந்திருக்கின்றீர்கள். இந்த அறிவார்ந்த மிக கற்றவர்கள் நிரம்பிய இந்த அவையிலே பெரியோர்கள் நம்முடைய தமிழ் ஞானிகள் விட்டு சென்ற வழிமுறையினை உங்களிடத்திலே பகிர்வதற்கு எனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்திய எல்லாமல்ல இறைவன் திருவருளுக்கும் அது தக்கார் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்ல பணிகள் பாட வணக்கம். இந்த வணக்கத்தை நேரடியாக வாங்கணும் தனியா என்பதற்காகவே வருணிக்கப்பட்டது போல தனியாகவே தனி தோற்றமா இருக்கிறார் நம்முடைய என்னுடைய ஆர்வியர் தோழர் அண்ணா அவர்களை ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம் என்றால் அண்ணாவை உணர்ந்தவர்கள் அண்ணா அவர்களை கொண்டு நீங்கள் அவரையும் உணர்ந்து கொள்ளலாம். அவரும் இந்த மண்ணின் மைந்தர் தான் உண்மையிலே இந்த பக்கம் இருந்தவர்கள் இருந்து இப்பதான் அந்த பக்கம் போயிருக்காரு கத்திங் பக்கம் அருமைக்குரிய ஐயா தமிழரசு அவர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சென்ற முறையிலே நாம தமிழர்கள் இந்த வாழ்க்கையிலே சிந்திப்பது என்பது ரெண்டு நிலை. யாரோ வகுத்து வைத்த சில சிந்தனைகளை வகுத்து வைத்துக் கொண்டு அதை நம்பி கொண்டு அல்லது ஏற்றுக்கொண்டு அதை கண்ணாடி போல போட்டுக்கொண்டு கண்ணு இருந்தாலும் கண்ணாடி ஒன்று போட்டு அதன் வழியாக பார்த்தால் அழகா இருக்குமா அதன் வழியாக பார்த்தால் உண்மையா இன்னொரு தெளிவாக தெரியுமா என்பது போன்ற ஒரு நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் அறிவை நம்பி பிறர் சொல்வதை நம்பி நாம சிலவற்றை ஆராயும் அவங்க சொல்லுகிறதுக்கு சில சான்றுகள் சொல்லுவார்கள். இது பாருங்க இதுதான் உண்மை ஏன் அதுக்கு என்ன சான்று சொல் கேட்குறீங்களா ஆதாரம் கேட்குறீங்களா இதுதான் பாருங்க அப்படின்னு நம்ம சிலவற்றை அவங்க சொல்றது கேட்போம். நமக்கு அது பார்த்தா ஆமா சரியா தான் இருக்கு அவர் சொல்றது கேட்டு விட்டோம். இது ஒரு நல்ல தொடக்கம் அது நல்ல நிறைவு அல்ல. பிற இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அது வள்ளுவர் சொல்றாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் நீங்கள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாரு.
இது அறிவியல் ஒரு நிலை. கேட்டுதான் ஆகணும், கேட்காம முடியாது. ஆனா இன்னும் சிறப்பா அறிவியல்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் கற்பது என்பதை விட கேட்டல் என்பதை வந்து நம்ம ரொம்ப பெருமைப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஒருவன் கற்கலாம், ஆனா கற்ற பிறகு கூட அவன் வந்து கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. அதனாலதான் வந்து அந்த கேள்வி என்ற ஒரு சொல் மறை என்கிற, அதாவது வேதம் என்று சொல்லப்படுகின்ற, நீங்க சொன்னா சொல்றது தமிழ் வேறு. அப்ப அந்த அந்த மறை என்பது கேட்டு பெறுவது, அந்த கேட்டு பெறுவதனால அந்த அறிவு வந்து அந்த கேள்வி என்றே கூட நம்முடைய மரபிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அறிவு, அறிதல் என்கிற ஒரு நிலை என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை, ஒரு வழிகாட்டப்படுகின்ற நிலை, ஒரு கட்ட அமைத்து காட்டப்படுகின்ற நிலை. நிலைகள் நம்ம பார்க்கணும், இது போய்தான் ஆகணும். அதுக்கு மேல போகின்ற பொழுது தன்னுடைய உள்ளத்தில தன்னுடைய தூய்மையினால், தன்னுடைய உண்மையினால், ஏனென்றால் எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஏற்றம் இறக்கம், ஒரு திண்மை, அதே மாதிரி ஒரு வெளிவு, ஒரு ஒரு வலிமை, ஒரு வலிமின்மை, இப்படி பல மாதிரியான ஒரு நிறை, ஒரு குறை என்பது எல்லாருக்கிட்டையும் வந்துதான் போகும். எல்லாரும் சந்திக்கிறோம், அது பயப்பட வேண்டாம். அப்படி சந்திக்கிறது தான் இயற்கை. எல்லாம் நிறைவேறதான் நம்ம எங்க உட்கார்ந்து இல்லைங்களா, எல்லாம் நிறைவேறது. ஆக நிறையும் உண்டு, குறையும் உண்டு. நம்முடைய நிறைகளிலும் குறைகளிலும் இருந்தே நாம் கற்கின்றோம். அதுதான் வந்து தன்னை அறிவு. அது தன்னை அறிகின்றோம், அது எங்கேயும் போய் அறியல, நம்மகிட்டே இருக்கு. வெளியில் ஒன்று அறிய வேண்டாம். நான் போன முறையில் இந்த பொருள் என்ற நிலையிலிருந்து அதை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு நான் வந்த பிறகு இங்கே ஒரு ஆசிரியர் நண்பர் தொடர்பு கொண்டார், திருநாவுக்கரசர் தேவாரம், விறகில் தீயினன், விறகில் தீயினன். அப்புறம் அடுத்து இன்னொரு விறகு சொல்லணும், பால் வரும், பாலில் கொடு நீங்கள் வரைய நின்றுடும் மாமணி சோதி அப்படின்னு அந்த பரம்பொருளை கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கணும், அத்தனை பாட்டு பாட்டார் அவருக்கு தெரியாதா என்ன? திருநாவுக்கரசர் இந்த பாட்டை அருள்கின்ற பொழுது அவருக்கு இருந்த பக்குவம் என்ன அப்படின்னா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற நிலையிலிருந்து அவர் பேசினார். மெய்ப்பொருள் கேட்டுட்டு யார் யாராய் கேட்பினும்ன்றது இல்லை, தன்னுடைய உண்மை அனுபவத்திலிருந்து சொல்கிற கருத்து. இப்ப சொல்றாரு, இங்க போய் பாரு, அங்க போய் பாரு, கோயில்கள் பல இருக்கின்றன, இறைவனை வந்து ஒரு உருவகமாக இப்படித்தான் அவரை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு முறையை கொண்டு வந்து அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு இருக்கின்ற உலகத்தில் உள்ள வசதிகளை, வாய்ப்புகளை கருவிகளாக்கி அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து அதுக்கு சில நடைமுறைகள், நம்பிக்கைகள், பழக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்தவர், செய்து தாண்டியவர் என்ற நிலையில அவர் ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இந்த பாட்டு சொல்றாரு. அவர் எப்படி அந்த மறைப்பொருளா இருக்கிறது, அது வெளிப்பட பார்ப்பதுக்கு இப்படி கண்ணு காட்டணும்னு ஏதோ அப்படின்னு காட்டணும்னு பார்க்கிற பொருளா இல்லை. ஒன்று அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கிறாரு, விறகு இருக்கு நீ பார்க்கலாம், ஆனா விறகில் தீ இருக்கிறது அதை நீ பார்ப்பதற்கு முடியாது. அதை கடைந்தால் அந்த கோல் வந்து நம்ம கடைந்தோம்னு சொன்னாங்க, விறகுல இருந்து தீ வெளிப்படுகிறது. அப்போதான் நமக்கு தெரியும் விறகுக்குள்ள தீயும் இருக்கிறது என்பதை நாம நம்புவோம். அப்படி ஒன்று. ரெண்டாவது பால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, பால் இருக்கிறது அதுதான் மூலம், மூலப்பொருள். அந்த மூலப்பொருள்ல இருந்து நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். என்னன்னு போகிறோம், பால்ல இருந்து அடுத்தது கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அது தயிர். தயிரில் நம்ம வந்து கொஞ்சம் கடையிற வேலையை செஞ்சோம்னு சொன்னா அதுல இருந்து வெண்ணெய், வெண்ணெயை நம்ம உருக்கணும்னா அது வந்து நெய்கள். அங்க இப்படி அந்த நெய்யை எடுத்துட்டு எஞ்சிய அந்த வெண்ணெயை நம்ம தயிர் இதெல்லாம் அந்த ஒரு மாதிரியா ஒரு ஒரு கலவையை பண்ணி கலக்கி வச்சோம்னா அது மோராக, இது உண்மை பயன்களை பேசுறது. ஆனால் நெய் என்பது கடைசி பொருள், அதுல இருந்து எடுத்தது, அதாவது நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்த பொருள், அதுதான் கடைசி பொருள் என்றது அல்ல. ஆனா அவர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் சொல்றாரு, நீ பார்க்கும் பொருள் தான், நீ கொண்டிருக்கிற பொருள் தான், நீ கண்டு கொண்டிருக்கிற பொருள் தான், நீ உண்டு கொண்டிருக்கும் பொருள் தான், அதிலே கூட உள்ள கதை இருக்கு, நீ எந்த அதை எப்படி நம்புறது? பால்ல நெய் இருக்குன்னு சொன்னோம்னா எப்படி யார் நம்புவா? நம்ப மாட்டான். ஒரு பையன் கேட்கிறான்னா ஒரு பெரியவர் சொல்றாரு, அவருக்கு பட்டறிவு இருக்கு, பையனுக்கு பட்டறிவு கிடையாது. அப்ப அவனுக்கு உண்டு விடு காட்டணும்னா அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்து கடைஞ்சி இதெல்லாம் எடுத்து காட்டணும்னு அப்படின்னா அவன் நம்புறான். அப்ப திருநாவுக்கரசர் சொல்றாரு, இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உறவு போல் நட்டு. அந்த உறவுன்றதுதான் பக்தின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், அன்பு.
அது அன்பினால தான் அடைய முடியும். அதனால தான் அன்பே சிவம்னு அதோட விளைவை கொண்டு திரும்பணும்னு சொல்றேன். அப்ப இது எப்படி, இது என்ன அப்படின்னு தன்னை யார் அறிவதுன்னா, ரெண்டு நிலை இருக்கு. ஒண்ணு வந்து நாலேஜ் சொல்லிட்டு வெறும் அறிவாக அறிதலாக மட்டும் பேசுறது, இன்னொன்று உணர்தலாக உணர்வாக பேசுறது. இந்த அறிவு உணர்வு என்ற ரெண்டுமா சேர்ந்ததுனால தான் மெய்யறிவு என்றும் மெய்யுணர்வு என்றும் திருவள்ளுவர் சொல்ற. மெய்யுணர்தல் ஒரு அதிகாரமே போட்டிருக்கிற, நீங்க அதை பார்க்க வேண்டும். திருக்குறள்ல இந்த அதிகார வைப்பு முறைகள் என்பவற்றை நம்ம பார்க்கின்ற பொழுது அவற்றிலே ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை என்பதை நமக்கு அப்படியே சேர்த்து வழிகாட்டுவது போல அந்த 133 அதிகாரம் அமைச்சிருக்கிறது. பேருக்கு அது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்கு, காமத்துப்பால் என்று இந்த மூன்றிலும் கூட வந்து நம்ம கொஞ்சம் கசடு உள்ளவர்கள் என்பதனாலே காமத்து பாலம் வந்து அதெல்லாம் பிள்ளைங்க சொல்லி கொடுக்கறது, அது பிள்ளைங்க கெட்டு போயிடும். அதனால நம்ம இன்பத்து பாலில் விட்டுட்டு அறத்து பாலும் பொருட்பாலும் தான் பிள்ளைங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையில இது எல்லா கூறுகளையும் நிறைகளும் குறைகளும் மாதிரி எல்லா நிலைகள் சார்ந்த அறிவுக்கும் அறிவு இருக்கு. ஒரு பூ பூனு வர்றதுக்கு முதல்ல அறுபது இல்லைங்களா, அந்த அறுபுற மாதிரி பிறக்கும் போதே எல்லா அறிவுகளுக்குமான எல்லா உணர்வுகளுக்குமான மூலக்கூறுகள் நம்மோடு சேர்ந்தே நம்ம உடம்பிலும் உணர்விலும் உயிரிலும் கலந்தே சேர்ந்தே தான் நம்ம பிறக்கிறோம். அது வளர்ந்து 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 பருவப்பட்டு பருவப்பட்டு தான் அந்த பருவத்துல அது நம்ம நுகர்கின்றோம், அதாவது அனுபவிக்கின்றோம். இந்த நிலைக்கு வருது. அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றாரு, அந்த உறவு போல் நட்டு என்ன செய்யணும், அந்த ஒரு அன்பு செலுத்துகிறோம். அப்புறம் உணர்வு பத்தி பேசுறாரு, உணர்வு கயிற்சி நான் அப்படின்ற, அது என்ன உணர்வு, அது பொய்யில்லாத உணர்வு. எவர் ஒருவர் தன்னுடைய தன்னிடத்திலேயே தன் நிறைகுறைகளை தெரிகின்ற போது தன்னுடைய மெய்யும் பொய்யுமான அல்லது ஒன்றையே நான் செய்தேன் ஒன்றையே நான் செய்யவில்லை ஒன்றையே நான் விட்டு விட்டேன் ஒன்றையே நான் விட முடியாமல் இருக்கிறேன் விட வேண்டும் என்று நினைக்கிறேன் முடியவில்லை அப்படின்றதெல்லாம் ஒப்புக்கொண்ட நிலையிலே தன்னிடத்திலே தானே வந்து அதை ஆய்ந்து நினைந்து நினைந்து உள்ளத்துக்குள்ளே உணர்ந்து உணர்ந்து அதுல நான் இப்படி ஆகணும் இப்படி ஆகக்கூடாது, நான் இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது, இதை நான் விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டே இருக்கணும் மனசுல. இன்னைக்கு புதிய மனவியல்ல வந்துட்டோம்னா ஓட்டோ சஜஷன் தனக்கு தானே சொல்லிக்கிறது, தனக்கு தானே பேசிக்கிறதுனா வேற மாதிரி, தனக்கு தானே சொல்லிக்கிறது உள்ளத்துல சொல்லிக்கிறது தன்னுள் நினைப்பு. அப்போ வந்து கேட்பாங்க சில பேரு, பையன்லாம் இருக்கீங்க ஒரு அறிவு நினைவு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அறிவு இருக்கணும், நினைவு இருக்கணும். இந்த அறிவு அப்படிங்கிறது வந்து அது தொடர்ந்து ஏற்கனவே அறிந்ததும் உண்டு, மூன்று காலங்களிலும் அது அது போகும் வரும். அது எப்போது இங்கே அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போகக்கூடிய தன்மையில் நின்றுட்டே இருக்கும். இந்த நினைவு என்பது எல்லாம் தாண்டி வந்துகிட்டே இருந்த பாருங்க, அதை எல்லாத்தையும் சேர்த்து வந்து மீண்டும் அதை உணர்வு பூர்வமா உணர்ச்சியால உணர்வினால அப்படியே மீண்டும் வந்து நுகர்ந்து பார்க்கலாம். பழைய நினப்பு அப்படின்ட்டு என்றோ சாப்பிட்டு ஒரு இடத்துல மாம்பழம், அது போல இன்னும் நான் எங்கே சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி இப்ப நான் மாம்பழம் கையில் இருக்கா அது ஒரு சாப்பிட்டு இருக்கும் நம்மளும் சாப்பிட்டு பாரு இந்த பழம் தாயா இதுதாயா அன்னைக்கு நான் சாப்பிட்டது யாரும் கொடுத்து காட்டல அவர்கிட்டே இல்லை, ஆனால் அதனுடைய பதிவு அவர் இடத்துல இருக்கிறது. அப்ப இந்த பதிதல் என்கிற ஒன்றிலேயும் அறிவு வளர்கிறது, அறிவு திடப்படுகிறது. அப்படி அந்த நினைவு என்ற நிலையில வருகிறது, அந்த இடத்துல தான் நீங்க இதுல இணைச்சு கொண்டு பார்க்க வேண்டும். உறவு போல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன் இருக்கும். கடையிறது பார்த்தீங்கன்னா கண்ணாப்பான்னு உருங்க ஒன்றும் வராது, அது போற கயிறு போறதும் வர்றதும் அதுல வந்து ஒரு தாளம் போல அதுல ஒரு ஒரு கால ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அது ஒழுங்க போக போக வர கீழே அதை திரிய திரிய திரிக்க திரிக்க அப்போதான் அது தயிறு என்ன ஆகுறது வெண்ணையாகிறது, வெண்ணையில இருந்து அப்புறம் அடுத்தது உருக்கி நம்ம நெய்யாக எடுக்க முடியாது. ஆக இதை செய்வதற்கு ஒரு உள்முகமான தேடல், ஒரு அகமுகமான தேடல், தன்னை நடுவையாக நடுவாக கொண்டு தேடுதல் என்பதுதான் தமிழர்களுடைய மெய்யினுடைய அடிப்படை. இப்படி தேடுகின்ற பொழுது அவர்கள் என்ன கண்டுகொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் பொறிப்புலன்களை கண்டார்கள், பொறிப்புலன்களை கண்டார்கள். நான் சென்றது சொல்றது கொஞ்சம் சுருக்கி சொல்லி உங்களுக்கு நான் நேரம் கேட்டேன்.
அறிவு அப்படின்னு சொன்னா ஒன்றை அறிதல், எதுவுமே என்ன செஞ்சாலும் சொல்றேன் இல்லாம போச்சு, எதுவுமே அறிய முடியாத நிலையில தன்னை நினைவு இழந்து போனவரா அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். ஆக அறிவு நிலை பொருள் இருந்து உயிர் அறிவு நிகழ்கிறது, பிறகு அந்த பொருள்கள் இருக்கின்ற நிலையை வைத்து அது ஒன்றாக இல்லாமல் பலவாக இருப்பதனால பலராக இருப்பதனால நான் என்ற ஒன்றை தனியாக ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கோம். நான் என்ற ஒன்றை தனியாக நம்ம உணர்ந்திருக்கோம். அந்த ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள அறிவு அறிதல் நிலை என்பதும் வந்து அளவில் வேறுபட்டதா இருக்கிறது, பருவத்துல வேறுபட்டதா பல மாதிரி இருக்கு. இதை வள்ளலார் சொல்றாரு, இந்த மரபை அதான் சொல்றேன், என்னத்தான் இருந்தாலும் அந்த வழியில பிறந்தவங்களுக்கு தான் அந்த அறிவு வரும், மற்றவங்களுக்கு வராது. ஆக இதனாலதான் திருக்கூட்ட மரபு, தமிழர் கண்ட தமிழ் திருக்கூட்ட மரபு, அந்த தமிழ் மரபில பிறந்ததுனால தான் இந்த இலக்கணம். இது பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு படிச்சு கொடுப்பாங்க ஆசிரியர்கள். ஒரு நிலையில நம்ம ஒருத்தருக்கு சுட்டி கொள்ளுகின்ற பொழுது நாம் என்னன்னு சொல்லிக் கொள்ளுகின்றோம், நான் சொல்லுவோம், அவனுடைய தன்மை, அவன் நமக்கு முன்னால் இருக்கிறவர் சொன்னால் அது முன்னிலை, நீ, அவர், நீங்கள் அப்படின்லாம் சொல்லுகிறோம். அடுத்து நம்ம ரெண்டு பேரும் மூன்றாவதாக இன்னொரு தரப்பு நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றோம், அவர்கள் என்றும் மற்றவர்கள் இன்னமும் நம்ம சொல்லுகின்றோம். அப்போ மூன்று நிலையை நம்ம பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில சொல்லுகின்ற பொழுது முதல்ல தன்னை அறிகிறோம், தன்னை அறிந்து கொண்டு முன்னிலையை அறிகின்றான், முன்னிலை அறிந்து வடர்கையும் அறிகின்றான். இந்த மூன்றுமாக இருக்கின்றது அவன், அவள், அது என்னும் மூ வினை.